இரண்டு தீமோத்தேயு முன்னுரை. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு இரண்டாவது நிருபத்தை எழுதுகிறார். இப்போது அவர் ரோமாபுரியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜீவனுக்கு மிகுந்த ஆபத்து உண்டாயிருக்கிறது. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று பவுல் தனக்கு மரணம் சமீபமாய் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். நீரோ ராயனுக்கு முன்பாக பவுல் அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அதை பற்றி சொல்லும்போது நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என்று குறிப்பிடுகிறார். நீரோ மன்னனுக்கு முன்பாக பவுல் நின்றபோது அவரோடு கூட ஒருவரும் இருக்கவில்லை. எல்லோரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். அப்போஸ்தலர் பவுல் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அவை எல்லாவற்றிலும் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபமே அவர் கடைசியாக எழுதின நிருபம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் இந்த நிருபத்தை எழுதிய போது தீமோத்தேயு எங்கே இருந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. கிபி 68 ஆண்டு இந்த நிருபத்தை பவுல் ரோமாபுரியில் இருந்து எழுதினார். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் பவுல் இந்த நிருபத்தை எழுதிய போது சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கலாம். சுமார் கிபி 64 ஆண்டு விடுவிக்கப்பட்ட பின்பு சுமார் 5 அல்லது 6 வருஷங்கள் பவுல் கிழக்கு திசையில் பிரயாணம் பண்ணி மக்கதோனியா, ஆசியா ஆகிய தேசங்களுக்கு சென்றார். 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதிய பின்பு பவுல் மறுபடியுமாக கைது பண்ணப்பட்டு ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டார். மைய கருத்து: 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய 3 நிருபங்களும் போதக நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றுள் 2 தீமோத்தேயு நிருபம் கடைசியாக எழுதப்பட்டதாகும். சபை ஒழுங்கு, உபதேசம் ஆகியவற்றை குறித்து பவுல் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார்.